ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முட்டை ஸ்பெஷல் ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை அதுக்கப்புறம் ரைஸ்க்கு நல்ல ஒரு காம்பினேஷன். சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு பொரிஞ்ச உடனே நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோம்பு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இதில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண உடனே நான் 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்ல கிரேவி வரும். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரலும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சியும் ஆட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி நல்லா குக் ஆகி வர வரலும் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கடுத்தது 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, வாசனைக்காக நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. இந்த குழம்பு மிளகாய் பொடி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம தனித்தனியாக மிளகாய்த்தூளும் மல்லித்தூளுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நான் இதில் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ தண்ணி எதுவும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேண்டாம், நீங்கள் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 தேங்காய் நான் வந்து எடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. ஸோ அந்த நான் மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஆட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கிரேவி சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது கூட நான் 4 முட்டை பச்சை முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம உடச்சி இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்பு இப்போ கொதிக்கணும்னு தேவை கிடையாது, இப்போவே நீங்கள் முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டை ஆட் பண்ணும்போது நீங்கள் மெல்லமாக கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணும், ஏன்னா அந்த எல்லோ பார்ட் வந்து நமக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு முட்டை முழுசாக வெந்து வராது. ஸோ உடஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் பார்த்து மெல்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முட்டையும் நல்லா உடச்சி நிதானமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் இன்றைக்கி 4 முட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஒரு முட்டை ஊற்றும் போதும் அந்த எல்லோ பார்ட் வந்து உடையாத மாதிரி தான் நான் ஊற்றியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 10 நிமிஷம் போல் வேக வைங்க. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முட்டை முழுசாக வெந்து வந்திருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு முட்டை அப்படியே முழுசாக இருக்குது, எந்த உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதனால தான் நம்ம உடச்சி ஊற்றும் போது அந்த எல்லோ பார்ட் வந்து உடையாமல் இருக்கணும். அதே மாதிரி உடச்சி ஊற்றின உடனே கலக்கி விடக்கூடாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம
உடச்சி ஊற்றின முட்டைக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேலே அப்படியே லைட்டாக மல்லியலை தூவிக்கோங்க வாசனைக்காக. ஸோ நம்ம உடச்சி ஊற்றின முட்டைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.